Hi viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. Shantini Yoganandan. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல புடிங் பார்க்க போறோம். அந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. புதுசா சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறமா ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு கோகனட் மில்க் புடிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாருங்க எவ்ளோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸி பண்றது. அது இந்த சம்மருக்கு இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே ஹெல்தியான ஐட்டம்ஸ் தான் நம்ம இன்கிரிடியன்ஸ் தான் சேர்த்துறோம் இதுல. சோ நம்ம இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க இது பாருங்க முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது எவ்ளோ நல்லா சாஃப்ட்டா உள்ள போகுது பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு பைட்லயும் உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் இளநீர் தேங்காய் நம்ம போட்டுறோம் இதுல. அது வரும்போது அவ்ளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புடிங் இது. கண்டிப்பா நீங்களும் அதை என்ஜாய் பண்ணனும். அதுக்கு தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் புடிங். ரொம்ப சிம்பிளா வர இருக்கும். இப்ப பாருங்க நான் வந்து அகர் அதாவது சைனா கிராஸ் ஒரு 11 கிராம்ஸ் எடுத்துர்க்கேன். அது வந்து 1 கப் தண்ணில வந்து 10 நிமிஷம் ஊற போடணும். அப்ப அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்ல சிம்ல வெச்சி குக் பண்ண போறோம் நம்ம. இந்த சைனா கிராஸ் ஃபுல்லா அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆயிடணும். அதே மாதிரி சைடு பை சைடு நம்ம வந்து இன்னொன்னு வந்து பால் வைக்க போறோம். பக்கத்து ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரத்துல பாலையும் வைக்க போறோம். சோ இந்த சைனா கிராஸ் வந்து நம்ம ஸ்லோல வெச்சி தான் நம்ம குக் பண்ண போறோம். சிம்ல வெச்சிருங்க. இப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பால் காசறதாங்க வேலையே இதுல. அதுக்கு அப்புறமா 5 நிமிஷத்துக்கு நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட போறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். ஒரு 1/2 hour கூட எடுக்காது இது இந்த புடிங் செய்யிறதுக்கு நமக்கு. இப்போ milk வந்து பாயில் பண்ணனும். அதுதான் பண்ணனும். அதுதான் வெயிட் பண்ணனும் நம்ம. milk maid வந்து ஒரு full tin யூஸ் பண்ணிருக்கேன் நான். சோ 1/2 லிட்டர் milkக்கு ஒரு full milk condensed milk யூஸ் பண்ணிருக்கேன். அதோட மெஷர்மென்ட் என்னோட டின்னோட மெஷர்மென்ட் நான் இதல கொடுத்திருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா குக் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து 5 நிமிஷம் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க போறோம். திக்கு தேங்காய் பால் இருக்கணும். சோ அது ஒரு கப். அதையும் இதல ஆட் பண்ண போறோம். இத ஆட் பண்ணி இது கலந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சி மற்றதை ஆட் பண்ண போறோம். எல்லாம் 5 நிமிஷம் கேப் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் இளநீர் ஒரு இளநீர் உடைய தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து ரொம்ப அரைச்சிட கூடாது நம்ம. கொஞ்சூண்டு நான் பால் விட்டு சும்மா மிக்ஸில வந்து சும்மா வந்து 2-3 ஒரே ஒரு சுத்துனா கூட போதும். ஃபுல்லா அரைச்சிடாதீங்க. ஏனா ஃபுல்லா அரைச்சிட்டா நல்லா இருக்காது. சாப்பிடும்போது கொஞ்சம் தேங்காய் தெரியணும் நமக்கு. இந்த பாருங்க நான் இப்படி அரைச்சிருக்கேன். அந்த மாதிரி அரைச்சி அதையும் கொட்டிக்கோங்க. கொஞ்சமா தான் தண்ணி ஊத்திர்க்கேன் அதுல. பால் ஊத்திர்க்கேன். பால் இல்லனா தண்ணி கூட ஊத்தி அரைச்சுக்கோங்க. அதனால ஒண்ணும் இல்ல. சோ அத கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து சைனா கிராஸ் வந்து கரெக்ட்டா ஆயிடுச்சு. எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க. அத வந்து ஃபில்டர் பண்ணி ஊத்தி சேர்த்துக்கறேன் நம்ம பாலோட. வடிகட்டணும். வடிகாட்டாம சேக்க கூடாது. சோ இந்த மாதிரி வடிகட்டிட்டு அதுவும் சூடா இருக்கும், பாலும் சூடா இருக்கும். அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. டைரக்ட்டா நம்ம சேர்த்துடலாம். இதுவே நீங்க இந்த சைனா கிராஸ் முதல்லயே பண்ணிட்டீங்கன்னா அது செட் ஆயிடும். சோ அதனால சைடு பை சைடு பண்ணிக்கோங்க. ஸ்லோ சிம்ல வச்சு சைனா கிராஸ் குக் பண்ணுங்க. அதுக்குள்ள இதுவும் ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் ஊத்திட்டேன் நான். சைனா கிராஸ் எல்லாத்தையும் இந்த சைனா கிராஸ் இத சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணா போதும். நல்லா வடிகட்டி எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. சுகர் டேஸ்ட் ஸ்வீட் பாத்துக்கோங்க எப்படி உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி பத்தலனா எக்ஸ்ட்ராவா சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா கரெக்ட்டா இருக்கு. இப்ப பாருங்க கொஞ்சம் கொதிக்குது. ஒரு கொதி வருது பாத்தீங்களா. அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம புடிங் வந்து முடிஞ்சு போச்சு. அவ்ளோ ஈஸி பாத்தீங்களா. எவ்ளோ சீக்கிரத்துல நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து பாயில் ஆகுது பாருங்க. பபிள்ஸ் தெரியுதா. அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிளியர் பவுல்ல நம்ம ஊத்தி செட் பண்ண போறோம். எதனா ஒரு பாத்திரம் நீங்க எடுத்துக்கலாம். கிளியரான பாத்திரம். அதுல ஒண்ணுமே நீங்க தடவ தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா க்ளீனா இருந்தா போதும். ஸ்ட்ரைட்டா ஊத்தி 2 hours செட் பண்ணனும் நம்ம. ரூம் டெம்பரேச்சர்ல 2 hours செட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வெச்சிடுங்க. வெச்சிட்டு அட்லீஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆவது இருக்கணும். அதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் பரவாயில்லை. சோ இது ரொம்ப ஈஸியா எவ்வளவு சீக்கிரத்துல பண்ணிட்டேன் பாத்தீங்களா. இது யார் வேணாலும் பண்ணலாம் பிகினர்ஸ் வந்து ஈஸியா பண்ணலாம் இது இப்போ வந்து நிறைய ஸ்கூல் காலேஜ்ல போறவங்களுக்கு எல்லாம் லீவ் இந்த ரெசிபிலாம் நான் உங்க பண்ணி பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இது ரிசல்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும் நான் சும்மா வந்து பிஸ்தா வந்து துருவி போடுறேன் கார்னிஷ் பண்றதுக்காக அது அவங்கவங்க இஷ்டம் நம்ம இஷ்டம் தான் என்ன வேணா போட்டுக்கலாம் மேல இவன் தேங்காய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இப்போ பாருங்க நான் மேல வந்து அந்த க்ளீன் ஷீட் வெச்சிட்டு போட்டு நான் வந்து 2 hours வந்து வெளியில வெச்சிட்டு அப்புறமா ஒரு 2 hours ஃப்ரிட்ஜ்ல வெச்சி எடுத்து காட்ட போறேன் பாருங்க இப்போ பாருங்க முடிஞ்சிருச்சு இப்போ எப்படி செட் ஆயிருக்குன்னு நான் காட்றேன் நம்ம இத எடுத்துட்டு நம்ம இதுலயே கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம் நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்றதுனால இது வந்து ட்ரேல போட்டு நான் காட்ட போறேன் நான் பண்ண குவாண்டிட்டி வந்து இவ்ளோ வந்திருக்கு இது ஃபுல்லா ஊத்திட்டு 2 கப் எக்ஸ்ட்ரா கப்லயே ஊத்தி இருக்கேன் நான் நீங்க தனித்தனியா சர்வ் பண்ற மாதிரி தனித்தனி கப்ல கூட ஊத்தி கொடுக்கலாம் அப்படியே ஸ்பூன் போட்டு கூட சாப்பிடலாம் நம்ம நம்மளோட இஷ்டம் தான் அது இப்போ பாருங்க சைட்ஸ் எல்லாம் ஃபுல்லா எடுத்து விடுறேன் நான் எவ்ளோ அழகா அப்படியே போகுது பாருங்க இப்போ நான் ஒரு ட்ரேல வந்து அதை எடுக்கிறேன் போட்டு எவ்ளோ சூப்பரா எவ்ளோ அழகா வந்திருக்கு பாருங்க நல்ல மோல்டா இப்போ திருப்பி போட்டுர்க்கேன் நான் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க கட் பண்ணும்போது அவ்ளோ ஸ்லைஸ் வந்து அவ்ளோ சாஃப்ட்டா உள்ள போகும் பாருங்க இது இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணி பார்க்கணும் இந்த என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட சேனல் என்னோட வீடியோவை புதுசா பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க so that நீங்க நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க சோ இது பத்தி எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க எப்படி டேஸ்ட் வந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது எல்லாரும் மஸ்ட் ட்ரை பண்ணனும் அவ்ளோ டேஸ்டியா இருக்கும்ங்க என்னோட ரொம்ப ஃபேவரட்டான புட்டிங் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது பாருங்க எப்படி ஸ்லைसेस எப்படி வருது பாருங்க அவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க அவ்ளோ ஈஸியா செட் ஆயிடும் ஈஸியா பண்ணலாம் சின்ன பசங்க கூட பண்ணலாம் இது டக்குன்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்களா நம்ம வந்து ஒரு 5 o'clock நம்ம பண்ணிட்டா கூட ஈவ் நைட் டின்னருக்கு ரெடி ஆயிடும் இவ்ளோ ஈஸி இது பாருங்க இவ்ளோ நல்லா வந்திருக்கு கண்டிப்பா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுங்க செஞ்சி உங்க फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க ரொம்ப thanks viewers thanks for watching bye